வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் பிளஸ் டூ வேதியியல் பாடத்தில் பாடம் எண் 8 அயனி சமநிலை பாடத்தில் பொது தேர்விற்கு பயன்படும் சில முக்கிய வினா விடைகளை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, அரீனியஸ் கொள்கை மற்றும் அதன் வரம்புகள் யாவை? அரீனியஸ் கொள்கையின்படி அமிலம் என்பது நீர்க்கரைசலில் பிரிகடைந்து ஹைட்ரஜன் அயனிகளை தரக்கூடிய ஒரு சேர்மம் என்பது அமிலம் என அழைக்கப்படுகிறது. அமிலத்திற்கான எடுத்துக்காட்டு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl. HCl-ஐ நீரில் கரைக்கும் போது பிரிகடைந்து ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது. அரீனியஸ் கொள்கையின்படி காரம் என்பது நீர்க்கரைசலில் பிரியடைந்து ஹைட்ராக்சில் அயனிகளை தரக்கூடிய ஒரு சேர்மமாகும். காரத்திற்கான எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடை நீரில் கரைக்கும் போது சோடியம் ஹைட்ராக்சைடு பிரியடைந்து ஹைட்ராக்சில் அயனிகளை தருகிறது. அரீனியஸ் கொள்கையின் வரம்புகள், அரீனியஸ் கொள்கையானது அசிட்டோன், THF, டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் போன்ற கரிம கரைப்பான்களில் அமில மற்றும் காரங்களின் பண்பினை அரீனியஸ் கொள்கையால் விளக்க இயலவில்லை. மேலும் ஹைட்ராக்சில் தொகுதியை கொண்டிராத அமோனியா போன்ற சில சேர்மங்களும் காரத்தன்மையை கொண்டுள்ளன. இதற்கான காரணத்தினை அரீனியஸ் கொள்கையால் விளக்க இயலவில்லை. அடுத்த இரண்டாவது கேள்வி, லௌரி பிரான்ஸ்டட் கொள்கை அல்லது புரோட்டான் கொள்கை மற்றும் அதன் வரம்புகள் யாவை? லௌரி பிரான்ஸ்டட் கொள்கை மற்றும் அதன் வரம்புகள் யாவை? இதனை புரோட்டான் கொள்கை எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த கொள்கையின்படி அமிலம் என்பது மற்றொரு பொருளுக்கு புரோட்டனை வழங்கக்கூடிய ஒரு பொருளாகும். அதாவது புரோட்டனை வழங்கக்கூடிய சேர்மமானது அமிலம் என அழைக்கப்படுகிறது. இதன்படி காரம் என்பது மற்றொரு பொருளிலிருந்து ஒரு புரோட்டனை ஏற்கக்கூடிய ஒரு பொருளானது காரம் என அழைக்கப்படுகிறது. புரோட்டானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளானது காரம் என அழைக்கப்படுகிறது. புரோட்டான் வழங்கக்கூடியது அமிலம் எனவும் புரோட்டானை ஏற்றுக்கொள்ளக்கூடியது காரம் எனவும் அழைக்கப்படுகிறது. லௌரி பிரான்ஸ்டட் கொள்கையின் வரம்புகள் என்பது BF3, AlCl3 போன்ற புரோட்டான்களை வழங்க இயலாத சேர்மங்களும் அமிலங்கள் போல் செயல்படுவதை லௌரி பிரான்ஸ்டட் கொள்கையால் விளக்க இயலவில்லை. அடுத்தது மூன்றாவது கேள்வி, லூயி கொள்கையை விளக்குக. லூயி கொள்கையின்படி எலக்ட்ரான் இரட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சேர்மானது லூயி அமிலம் என அழைக்கப்படுகிறது. லூயி அமிலத்திற்கான எடுத்துக்காட்டு BF3, AlCl3 போன்றவை லூயி அமிலத்திற்கான எடுத்துக்காட்டாகும். லூயின் கொள்கையின்படி காரம் என்பது எலக்ட்ரான் இரட்டையை வழங்கும் சேர்மமானது லூயி காரம் என அழைக்கப்படுகிறது. லூயி காரத்திற்கான எடுத்துக்காட்டு NH3 அமோனியா ஆகும். எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளக்கூடியது லூயி அமிலம் எனவும் எலக்ட்ரானை வழங்கக்கூடியது லூயி காரம் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, ஆஸ்பால்ட்டின் நீர்த்தல் விதியை எழுதுக. ஆஸ்பால்ட்டின் நீர்த்தல் விதி என்பது நீர்த்தல் அதிகரிக்கும் போது வலிமை குறைந்த மின்பகுளின் பிரிகி வீதம் அதிகரிக்கிறது என்பது ஆஸ்பால்ட்டின் நீர்த்தல் விதி ஆகும். ஆஸ்பால்ட்டின் நீர்த்தல் விதி வலிமை குறைந்த மின்பகுளிக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. இதனை மற்றொரு வகையில் கூறும்போது ஆஸ்பால்ட்டின் நீர்த்தல் விதியானது ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகி மாறிலி, அதன் பெரிய வீதம் மற்றும் செறிவுடன் தொடர்புபடுத்துவது ஆஸ்பால்ட்டின் நீர்த்தல் விதி என அழைக்கப்படுகிறது. சாம்பாடு வடிவில் தரும்போது வலிமை குறைந்த அமிலத்திற்கு Ka=C(α²)(1 - α) ஆகும். இந்த சாம்பாடு ஆஸ்பால்ட்டின் நீர்த்தல் விதியை தரக்கூடிய சாம்பாடு ஆகும். இதேபோல் வலிமை குறைந்த காரத்திற்கு எழுதும்போது Kb=C(α²)(1 - α) ஆகும். C என்பது செறிவை குறிக்கிறது, ஆல்ஃபா என்பது பிரிகை வீதத்தை குறிக்கிறது, Kb என்பது வலிமை குறைந்த காரத்தின் பிரிகை மாறிலியை குறிக்கிறது. ஆஸ்பால்ட்டின் நீர்த்தல் விதி என்பது நீர்த்தல் அதிகரிக்கும் போது பிரிகை வீதம் அதிகரிக்கும் என்பது ஆஸ்பால்ட்டின் நீர்த்தல் விதி ஆகும். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, பிரிகை வீதம் என்றால் என்ன? ஒரு சேர்மத்தின் மொத்த மோல்களின் எண்ணிக்கையில் சமநிலையில் பிரியடைந்த மோல்களின் பின்னமானது பிரிகி வீதம் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஆல்ஃபா, பிரிகி வீதம் α=பிரிகடைந்த மோல்களின் எண்ணிக்கை வகுத்தல் மொத்த மோல்களின் எண்ணிக்கை என்பது பிரிகி வீதத்தை தரக்கூடிய சமன்பாடு ஆகும். அடுத்தது ஆறாவது கேள்வி, பொது அயனி விளைவு என்றால் என்ன? ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் உப்பை அதே அமிலத்துடன் சேர்க்கும் போது அந்த அமிலத்தின் பிரிகை வீதமானது மேலும் குறைக்கப்படுகிறது. இது பொது அயனி விளைவு என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக அசிட்டிக் அமில கரைசலுடன் சோடியம் அசிட்டேட்டை சேர்க்கும்போது அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை வீதமானது மேலும் குறைக்கப்படுகிறது. இது பொது அயனி விளைவு என அழைக்கப்படுகிறது. ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் உப்பை அதே அமிலத்துடன் சேர்க்கும்போது அந்த வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை வீதமானது மேலும் குறைக்கப்படுகிறது. இது பொது அயனி விளைவு என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, தாங்கள் கரைசல் என்றால் என்ன?
சிறிதளவு அமிலம் அல்லது காரத்தை சேர்க்கும்போது ஒரு கரைசலின் pH மதிப்பானது மாறாமல் இருந்தால் அந்த கரைசலானது தாங்கள் கரைசல் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக தாங்கள் கரைசலானது இரண்டு வகைப்படும். அவை முறையே அமில தாங்கள் கரைசல் எனவும் காரத்தாங்கல் கரைசல் எனவும் தாங்கள் கரைசலானது இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அமில தாங்கல் கரைசலுக்கான எடுத்துக்காட்டு அசிட்டிக் அமிலம் மற்றும் சோடியம் அசிட்டேட் உள்ள கலவை என்பது அமில தாங்கல் கரைசலுக்கான எடுத்துக்காட்டு ஆகும். இரண்டாவது வகை என்பது காரத்தாங்கல் கரைசல். காரத்தாங்கல் கரைசலுக்கான எடுத்துக்காட்டு அமோனியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அமோனியம் குளோரைடு இரண்டும் கலந்த கலவையானது காரத்தாங்கல் கரைசல் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக எந்த ஒரு கரைசலில் அமிலத்தை சேர்க்கும்போது pH மதிப்பை குறையும், காரத்தை சேர்க்கும்போது pH மதிப்பானது அதிகமாகும். ஆனால் சிறிதளவு அமிலம் அல்லது காரத்தை சேர்க்கும்போது pH மதிப்பானது மாறாமல் இருந்தால் அந்த கரைசலானது தாங்கல் கரைசல் என அழைக்கப்படுகிறது. தாங்கல் கரைசல் என்பது இரண்டு வகைப்படும். அவை முறையே அமிலத்தாங்கல் கரைசல் எனவும் காரத்தாங்கல் கரைசல் எனவும் தாங்கல் கரைசலானது இரண்டு வகைப்படும். pH என்பது ஹைட்ரஜன் அயனி செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பானது pH என அழைக்கப்படுகிறது. பொதுவாக pH மதிப்பானது 1 முதல் 14 வரை இருக்கும். pH மதிப்பானது 7 இருந்தால் அந்த கரைசலானது நடுநிலை கரைசல் எனவும், pH மதிப்பானது 7 விட குறைவாக இருந்தால் அது அமில கரைசலாகவும், pH மதிப்பானது 7 விட அதிகமாக இருந்தால் அது கார கரைசலாகவும் இருக்கும். அடுத்த கேள்வி, என்ரசன் ஏசல்பாக் சமன்பாட்டை எழுதுக. தாங்கல் கரைசலுக்கான என்ரசன் ஏசல்பாக் சமன்பாட்டை எழுதுக. அமில தாங்கல் கரைசலுக்கு pH ஈக்குவல் டு pKa பிளஸ் லாக் சால்ட் வகுத்தல் ஆசிட். அதாவது pH ஈக்குவல் டு pKa பிளஸ் லாக் உப்பு வகுத்தல் அமிலம் என்பது அமில தாங்கல் கரைசலுக்கான என்ரசன் ஏசல்பாக் சமன்பாடாகும். pKa ஈக்குவல் டு மைனஸ் லாக் kA ஆகும். இதேபோல் கார தாங்கல் கரைசலுக்கு எழுதும்போது pOH ஈக்குவல் டு pKb பிளஸ் லாக் உப்பு வகுத்தல் காரம் என்பது கார தாங்கல் கரைசலுக்கான என்ரசன் ஏசல்பாக் சமன்பாடு ஆகும். அடுத்த கேள்வி, pH மற்றும் pOH இவை இரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பை எழுதுக. pH பிளஸ் pOH ஈக்குவல் டு pKW ஆகும். அதாவது pH பிளஸ் pOH ஈக்குவல் டு pKW இன் மதிப்பு என்பது 14. எனவே pH பிளஸ் pOH ஈக்குவல் டு 14 ஆகும். இந்த சமன்பாடானது pH மற்றும் pOH இவை இரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பை தரக்கூடிய சமன்பாடு ஆகும். அடுத்த கேள்வி, நீரின் அயனி பெருக்கம் என்றால் என்ன? தூய நீரின் ஹைட்ரஜன் அயனி செறிவு மற்றும் ஹைட்ராக்சில் அயனி செறிவு ஆகியவற்றின் பெருக்கு தொகையானது நீரின் அயனி பெருக்கம் என அழைக்கப்படுகிறது. அதாவது kW ஈக்குவல் டு H3O பிளஸ் இன்ட்டு OH மைனஸ் ஆகும். அதாவது இதன் மதிப்பானது 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை kW ஈக்குவல் டு 10^-14 mol^2 dm^-6 என்பது அயனி பெருக்கம், நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு ஆகும். மாறாத வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு என்பது மாறாமல் இருக்கும். பொதுவாக வெப்பநிலை அதிகமாகும்போது இதன் மதிப்பானது அதிகரிக்கும் தன்மை கொண்டது. அடுத்த கேள்வி, கரைதிறன் பெருக்கம் என்றால் என்ன? கரைதிறன் சமநிலையில் சமநிலை மாறிலியானது கரைதிறன் பெருக்கம் என அழைக்கப்படுகிறது. அதாவது சமன்படுத்தப்பட்ட சமநிலை சமன்பாட்டிலுள்ள பகுதிக்கூறு அயனிகளின் செறிவுகளின் பெருக்கு தொகையானது கரைதிறன் பெருக்கம் என வரையறுக்கப்படுகிறது. அயனி பெருக்கம் மற்றும் கரைதிறன் பெருக்கம் இவை இரண்டின் மதிப்புகளை ஒப்பிடும்போது அயனி பெருக்கத்தின் ஐபியின் மதிப்பு அதிகமாக இருக்கும்போது அந்த கரைசலானது மீத்தெவிட்டிய கரைசலாக இருக்கும். இந்த கரைசலிலிருந்து வீழ்படிவாதல் நிகழும். அயனி பெருக்கத்தின் மதிப்பு கரைதிறன் பெருக்கத்தின் மதிப்பை விட குறைவாக இருக்கும்போது அந்த கரைசலானது தெவிட்டா கரைசலாக இருக்கும். வீழ்படிவாதல் என்பது நிகழாது. அயனி பெருக்கம் மற்றும் கரைதிறன் பெருக்கம் இரண்டின் மதிப்புகளில் சமமாக இருக்கக்கூடிய கரைசலானது தெவிட்டிய கரைசல் என அழைக்கப்படுகிறது. இந்த கரைசலில் சமநிலையானது நிலவும். அடுத்த கேள்வி, ஆஸ்வால்ட்டின் நீர்த்தல் விதியை விளக்குக. இந்த ஆஸ்வால்ட்டின் நீர்த்தல் விதி என்பது வலிமை குறைந்த மின்பகுளிக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. மேலும் ஆஸ்வால்ட்டின் நீர்த்தல் விதி என்பது நீர்த்தல் அதிகரிக்கும் போது பிரிகி வீதம் அதிகரிக்கும் என்பது ஆஸ்வால்ட்டின் நீர்த்தல் விதி ஆகும். இதனை மற்றொரு வகையில் தரும்போது ஆஸ்வால்ட்டின் நீர்த்தல் விதியானது வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகி மாறிலி kA, அதன் செறிவு c, பிரிகி வீதம் ஆல்ஃபா ஆகியவற்றை தொடர்புபடுத்துவது ஆஸ்வால்ட்டின் நீர்த்தல் விதி என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக அசிட்டிக் அமிலமானது ஒரு வலிமை குறைந்த அமிலம், எனவே பகுதி அளவே அயனிகளாக பிரிகடைகிறது. அதாவது CH3COOH ஆனது மீள்முறையில் சிதைவடைந்து H பிளஸ் மற்றும் CH3COO மைனஸை தருகிறது. இந்த வினைக்கு பிரிகி மாறிலி kA எழுதும்போது
அதாவது kA equal to H plus in செறிவு into CH3COO minus in செறிவு வகுத்தல் CH3COOH in செறிவு ஆகியவற்றை சார்ந்து இருக்கும். சமநிலையில் வினை படுபொருள் மற்றும் விளைபொருளின் செறிவுகள் முறையே அசிட்டிக் அமிலத்தின் செறிவு என்பது C into 1 minus alpha, H plus இன் செறிவு என்பது C alpha, CH3COO minus இன் செறிவு என்பது C alpha. இதன் மதிப்புகளை சமன்பாடு 1 இல் பிரதியிடும்போது KA equal to C alpha into C alpha வகுத்தல் C into 1 minus alpha என கிடைக்கிறது. இந்த சமன்பாட்டை மாற்றி எழுதும்போது KA equal to C square alpha square வகுத்தல் C into 1 minus alpha என கிடைக்கிறது. மேலே உள்ள C ஸ்கொயரில் உள்ள ஒரு C யும் கீழே உள்ள C ஐ அடிக்கும் போது நமக்கு சமன்பாடு 3 ஆனது KA equal to C alpha squared வகுத்தல் 1 minus alpha என கிடைக்கிறது. இந்த சமன்பாடு 4 ஆனது ஆஸ்வால்டி நீத்தல் விதிக்குரிய சமன்பாடாகும். இந்த சமன்பாட்டில் வலிமை குறைந்த அமிலத்திற்கு ஆல்ஃபா மதிப்பானது 1 உடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைவாக இருக்கும். எனவே சமன்பாடு 4 இல் உள்ள ஆல்ஃபா மதிப்பை விட்டுவிடலாம். எனவே KA equal to C ஆல்ஃபா ஸ்கொயர் என கிடைக்கிறது. சமன்பாடு 4 மற்றும் 6 இரண்டும் ஆஸ்வால்டின் நீத்தல் விதியை குறிக்கக்கூடிய சமன்பாடுகள் ஆகும். சமன்பாடு 6 ஐ மாற்றி எழுதும்போது சமன்பாடு 7 ஆனது கிடைக்கிறது. சமன்பாடு 7 ஐ மீண்டும் மாற்றி எழுதும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு KA வகுத்தல் C என கிடைக்கிறது. இங்கு ஆல்ஃபா ஸ்கொயரில் உள்ள ஸ்கொயர்டை எடுக்கும்போது நமக்கு ஸ்கொயர் ரூட் கிடைக்கிறது. எனவே ஆல்ஃபா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA வகுத்தல் C ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களின் புதிய வீடியோக்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.